வணக்கம், நான் உங்கள் கீதா வெங்கடேசன். இன்னைக்கு பிரெட் இட்லி பண்ண போகிறேன். பிரெட் இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பிரெட் இட்லி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் அடிக்க வச்சுட்டு இந்த சுற்றி நாலு பக்கம் திக்காக இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். கத்தியால் இதுவாக எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் பொடிஞ்சிடுச்சு. இதை எடுத்து நம்ம தயிரில் போட்டு ரவை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தயிரில் போட்டு ஊற வைக்கலாம். ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன், ஒரு கப்பு தயிர் போட்டு ஊற வச்சிடலாம். உப்பு போட்டு ஊற வச்சிடலாம். உள்ளே விட்டுருக்கேன் தயிரை, உப்பு போட்டு ஊற வச்சிட்டோன்னா ஹாஃப் அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் நம்ம இட்லி வறுத்துடலாம். கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பாதி கடுகு வடிச்சிட்டு இப்போ ஃபுல்லாக வெடிக்கணும். இப்போது முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போகணும். கொஞ்சமாக பொடியாக நறுக்கணும் பச்சை மிளகாய். கொஞ்சமாக போட்டால் போதும், குழந்தைங்களுக்கு பார்த்தா கூட நல்லாயிருக்கும். இப்போ இது நல்ல ஃபுல் கலரில் வரட்டும். முந்திரி பருப்பு இந்த கொஞ்சம் கலர் மறந்தால் போதும். இப்போது இந்த வறுத்ததெல்லாம் அந்த மாவு கலவையில் போடுறோம். இப்போ இதை கலந்துக்கலாம். இப்போது இட்லி மாவு ரெடியாகிடுது. நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சுட்ட உடனே அந்த இட்லி தட்டிலேயே கொஞ்சம் நெய்யை தடவிட்டு, நெய் எண்ணெய் இது வேணாலும் தடவிக்கலாம். தடவிட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுட்டுட்டு வச்சா நல்லாயிருக்கு. எப்போதுமே இட்லி சாதாரணமாக இட்லி பார்த்தா கூட நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணி சுட்டுதுன்னா இட்லி உங்களுக்கு சாஃப்டாக வரும். தண்ணி இப்போ நல்லா சுட்டுடுச்சு. நம்ம இந்த மாவு ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வைக்கலாம். இப்போது பத்து நிமிஷத்தில் அது வெந்துடும். ரெடி ஆனவுடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். வெந்துடுதான்னு பார்க்கலாம். வெந்துடுது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணினா தான், கொஞ்சம் ஆரம்பத்துக்கு அப்புறமா தான் நம்ம அதை வெளியில் எடுக்க முடியும். இப்போ அடுப்பு அணைச்சேன். பிரெட் இட்லி ரெடியாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.